ஹாய், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கதை இல்லைங்க, என்னுடைய வீட்டுக்கார் வாழ்க்கையில் நடந்த அற்புதமான ஒரு சாட்சி தான். அவங்க ஆட்டோ ஓட்டிட்டு போயிருக்கச்சுல, நைட்டு ஒரு நாலு பேர் ஆட்டோ ஏறியிருக்காங்க. ஏறி ஓலை புக் பண்ணதுனால எந்த இடத்துல பிக்கப் பண்ணணும்னு அந்த இடத்துல போய் பிக்கப் பண்ணிட்டாங்க. திருப்பி அவங்கள கொண்டு விடுற இடத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் ஃபஸ்ட்டு இறங்கியிருக்காரு, திரும்பி ஒருத்தர் இறங்கியிருக்காரு. திருப்பி ஒருத்தர் இறங்கி போகும்போது இந்த நாலாவது ஆள் வந்து அந்த பையன்கிட்ட வந்து டேய் காசு கொடுத்துட்டு போடா அப்படின்னோடனே, டேய் யாண்டெல்லாம் காசு இல்லைப்பா, நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இறங்கி போயிட்டே இருக்காரு. இவங்களுக்கு ஒன்றுமே உடனே ஆள் எல்லாருமே நல்லா வாட்டம் சட்டமாக நல்லா கவனம் பாட்டு படிக்கிறவங்க அப்படின்னு உள்ள ஆட்டோவில் இருக்கும்போது சொல்லிட்டு வந்திருந்தாங்களாம், சினிமாவில் கவனம் பாட்டு படிக்கிறோம் அப்படின்ட்டு. உடனே இவங்க வந்து, அண்ணா நீங்கள் இறங்குற இடத்த விட இங்கே போகணுன்னு சொன்னீங்க, அங்கே போகணும்னு சொன்னீங்க, எல்லா இடத்துலையும் நான் உங்களை கொண்டு விட்டேன், ஆனால் நீங்கள் காசு இல்லைன்னு சொல்கிறது வந்து என்னால் தாங்க முடியல, நீங்கள் தயவுசெய்து காசை கொடுத்துட்டு இறங்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாலாவது இறங்கினாலும் அந்த ட்ரெயினுக்கு அவருக்கு இறக்கி விட்ருக்காங்க. அவர் இறங்கி போயிட்டு இருந்திருக்காரு, இவரும் இறங்கி அவர் பின்னாலேயே போகிற மாதிரி இறங்கியிருக்காரு. உடனே இவங்களுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே என்ன எப்படி காசு கொடுக்க போகிறாங்க, நிசிப்பா நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஜோ பண்ணிட்டு, அண்ணே தயவுசெய்து எனக்கு காசு கொடுத்துருங்க, நீங்கள் சொன்ன இடத்த விட்டு நான் நீங்கள் எங்கே எங்கே சொல்லியிருந்தோ அங்கெல்லாம் நான் சுற்றி சுற்றி கொண்டு வந்திருக்கேன், இதே அதிகமாக தான் வாங்கணும், நான் அவ்வளோ கேட்கல, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்ததோ அந்த அமௌண்ட் நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு நிதானமாக மெதுவாக சொல்லியிருக்காங்க. உடனே ஐயர் சொல்லியிருக்காரு, இல்லை நான் காசு வந்து அவங்கள்ட்ட இருக்குன்னு நினச்சேன், அவங்கள்ட்டையும் காசு இல்லை, அதனால் நீ வந்து ஓலாவில் வந்து என்கிட்ட கூகுள் பேயில் வந்து என்கிட்ட வந்து 100 ரூபா தான் இருக்குது, அதை வேணால் வாங்கிக்க அப்படின்னாலாம். அப்போ அண்ணா அது நியாயம் இல்லைன்னா நீங்கள் அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. அங்கேருந்து வந்து என்னென்ன பிரச்சனை, என்ன அந்த ஆட்டோக்காரன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எங்கள் வீட்டுக்காரங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி, அண்ணா நான் வந்து ஆட்டோக்காக வந்து நாலு பேர் கூட்டிகிட்டு வந்து எல்லாருமே டக்குன்னு அங்கங்கே இறங்கிட்டாங்க, இவங்க வந்தாங்கன்னா காசு கேட்டால் காசு தர மாட்டேங்காங்க இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னோடனே, அவர் ரெண்டு பேரையும் அட்டி அடி நடிச்சு இவர் கையில் இருக்கிற காசை எடுத்து, தம்பி நீ போகப்பா நான் பார்த்துக்கவே அப்படின்னு, என்னடா ஆட்டோக்காரனை ஏமாத்துறீங்களா, இதுதான் உங்கள் குழப்பா, எதுக்குடா அப்படி பண்ணுவீங்க, அந்த நாலு பேருமே நல்ல ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருக்காங்க, ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கடா, இந்த நம்பிக்கை துரோகம் பண்ணுறீங்க, பாவம் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வந்துருப்பான், ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அடித்து அனுப்பியிருக்காங்க. இவங்க வந்து உடனே அண்ணன் என்ன தயவு செய்து அடிக்காதீங்கன்னே வேண்டானே எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு இருக்காங்க. இல்லை தம்பி நீ போ அப்படின்னு சொல்லி இவங்களை அனுப்பி விட்டுட்டாங்களாம். இவங்க வீட்டுக்கு வந்து சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, ஆனால் அடித்த அடியில் எப்படி அடித்தாங்களோ தெரியல, எதுவும் ஆயிருக்குமோ இல்லைன்னு தெரியல, அவ்வளோ அடி திருந்தணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன, நான் வந்து எப்போவுமே அவங்க வெளியில் போகும்போது ப்ரேயர் பண்ணி சிலவு போட்டு தான் அனுப்புவேன், இதே அண்டி எங்கள் வீட்டுக்காரர் அடிச்சிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்குமோ தெரியல, நாலு பேரும் சேர்ந்து இடையே உனக்கு காசு கொடுக்க முடியல போடா நீ என்ன பண்ணுவே பண்ணிக்கன்னு சொல்லி அடிச்சிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும், அந்த நேரத்தில் ஒரு தூதரை கொண்டு வந்து எசப்பா பாதுகாத்துருப்பாங்க, உன் வழிகளெல்லாம் இன்றைக்கு ஆக்கும்படி உனக்காகக்கூடிய தூதர்களுக்கு கட்டளை இடுவார், அந்த வசனத்தின்படி என் ஹஸ்பண்ட் வாழ்க்கையில் அன்றைக்கு பாதுகாத்துருக்காங்க, நீங்களும் உங்கள் ஹஸ்பண்ட் போச்சில் தயவுசெய்து எல்லாருமே சிலுவை போட்டு ப்ரேயர் பண்ணி அனுப்புங்க, எந்த வேலையாக இருந்தாலும் சரி வேலைக்கு போகும்போது ப்ரேயர் பண்ணி அனுப்புங்க, இயேசுப்பாவும் அவங்களுக்கு அவங்க தூதர்களை அனுப்புவாங்க, அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைனாலும் சரி வாலிப பெண்கள்னாலும் சரி எல்லாருக்குமே பாதுகாப்பின் தூதரை இயேசுப்பா அனுப்புவாங்க, அதனால் என்னாலும் நீங்கள் ப்ரேயர் பண்ணி அனுப்புங்க, ஓகேவா, பாய்.